ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்டு, வண்ணம் மற்றும் ஓவியம். அந்த ட்ராயிங்லேருந்து நாங்கள் பெயிண்டிங்னு வரும்பொழுது கலர் கலர் பென்சில் அந்த மாதிரி. ஆனால் இது மரபு சார்ந்த எதை சார்ந்து நம்ம இது பண்ணுறோன்னா சிற்பங்கள், ஆகம விதிப்படி வந்து இப்போ 32 கணபதிகள், சப்த மாதர்கள், அஷ்டலட்சுமிகள், இப்படி என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ, புராணங்கள் சார்ந்த, இதிகாசங்கள் சார்ந்த, மயமதம், காசியபம், சிற்பச்சொன்னுல், சில்பரத்னம், சரஸ்வதி, இதுனும் பல நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் இருந்து ஓவியங்களை எடுத்தாலும் அதிலிருந்து தொகுத்தது தான் இந்த சிற்பச்சொன்னுல்ன்ற நூல். கணபதி ஸ்தபதியார் ஐயா அவங்க தான் ஆரம்பித்தது, அவங்க பேரில் உருவாக்கின ஒரு நூல். இப்போ அஜந்தா, எல்லோரா, பாக் இந்த மாதிரி குகைகள் இருக்குது. இப்போ பல்லவர்கால ஓவியங்கள் கைலாசநாதர் கோவிலில் இருக்குது. தஞ்சாவூர் ஓவியங்கள், ராஜராஜன் கட்டின அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற விதானங்கள். நம்ம வரையும் போது வந்து ஆரம்ப காலத்தில் உண்டான பெயிண்ட்டு வந்து நமக்கு சோர்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான இயற்கை இது வைக்கோல், சேரு, சாணம் அந்த மாதிரி இதை வச்சு சமன்படுத்தினாங்க. அப்போ அவங்க வரைய என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து சார்கோல்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து திண்டு வர்த்தி, கிட்ட வர்த்தி அப்படின்றத ஒரு சார்கோல் மாதிரி ஒரு பென்சில் மாதிரியோ ஏதோ உருவாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க வந்து உருவாக்குனது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சோறு, சாணம், அப்புறம் துவரைக்குச்சி இதெல்லாம் எரித்து கறித்துண்டு மாதிரி. ப்ரஷ்ஷை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அணிலோட வால், கன்று குட்டி இருக்கு இல்லையா, தாது மடலில் இருக்கிறது, ஆட்டோட அடி வயிறில் இருக்கக்கூடிய அதெல்லாம் தான் சாஃப்டான ரோமங்கள். அதை எடுத்து அரக்கு மூலயமா சின்ன சின்ன மூங்கில் குச்சிகளை சீவி அதை வந்து ப்ரஷ்ஷாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆய்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா தாவரங்கள்லேருந்து வரல அப்படின்ற, ஆனால் வந்து இந்த அஜந்தா எல்லோரும் அங்கெல்லாம் செஞ்ச ஓவியங்களுக்கு வந்து எல்லாமே இந்த வந்து மஞ்சள் வகையான கனிம பொருள்கள், கல், கறித்துண்டு, அப்புறம் வந்து எண்ணெய் விளக்கு இது பண்ணுறோம் இல்லையா அதுலேருந்து அந்த புகையிலேருந்து வரக்கூடிய கறி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வண்ணத்துக்கும் 4-5 கலர்கள் இருக்குது. ஷியாமா, இப்போ கருப்புனா ஷியாமான்னு இருக்கலாம், நீளத்துக்கும் கருநீளம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய வண்ணங்கள்லாம் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த சுண்ணாம்பு இதில் நாம் அந்த மஞ்சள் கிழங்குல கூட லைன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இயற்கையான அந்த கலருங்க தான் உபயோக, கருப்புக்கு அதுவும் மஞ்சள் காவி, அப்புறம் சில வந்து தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட இது. இப்போ நம்ம வந்து அப்புறம் பிசின், மர பிசின் எடுத்திருக்காங்க ஒட்டுறதுக்கு கம்மு, அதன் பிறகு வந்து தாவர பிசினும் எடுத்திருக்காங்க. இந்த விலங்குலேருந்து வரக்கூடிய அந்த விலங்குலேருந்தும் வஜ்ரம் அந்த மாதிரி இதுலேருந்து பிசின் எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க ஓவியங்கள். காஞ்ச பிறகு செய்கிறது டெம்பரா, காயறதுக்கு முன்னாடியே ஈரத்துலேயே செய்கிறது ப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ அந்த இதுவும் வந்து இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி பேஸ் பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சம் இந்த கம்பிலாம் வச்சு பிளேட்டு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு அது மேலே வந்து 45 நாள் ஊற வச்ச சுண்ணாம்பை அரைச்சி இது பண்ணிவிட்டு இந்த கனிம பவுடர்லாம் விற்கிது நமக்கு கிடைக்கிது, அதை வந்து மறுபடியும் அம்மியில் நல்லா அரைச்சிட்டு அந்த குழவினமாக போட்டு அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த கலரை நம்ம வந்து வைக்கலாம். நம்ம அப்போ அந்த ஓவியங்கள் வந்து ஒரு திறம்பட ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி வரைய முடியும். அப்படி இல்லைனா சில ஓவியங்களை எப்படி இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓவியத்தை வந்து ஒரு பத்திரம் அந்த மாதிரி பெரிய இலை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அந்த ஓவியத்தை அதில் வரைஞ்சிட்டு அதில் புள்ளி போட்டுருவாங்க. புள்ளி போட்டுட்டு ஊசியால் போட்டுட்டோம்னா அந்த சந்து தெரியும் இல்லையா, அந்த மேலே வச்சுட்டு அந்த பவுட் பொடியை போட்டு நம்ம நிறுவனோம்னா அந்த லைன்ஸ் டாட் டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நாம் அந்த ஈரத்தில் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த மாதிரி புள்ளி போட்டுட்டு வச்சுட்டு அதன் பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கலரை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரே நல்ல முடியாது அப்படின்னா அப்படியே அந்த ஈரத்துணியை போட்டு மூடிட்டு ஒரு 4-5 நாளுக்குள்ளே அப்படி செஞ்சது தான் அந்த பெயிண்டிங். இப்போ இருக்கிற பெயிண்டிங்ஸு அந்த நான் சொன்னேன் இல்லையா கலர் பென்சிலுங்க உபயோகப்படுத்தும். அப்புறம் வந்து பென்சிலுங்களே கொஞ்சம் டார்க்காக அதிலே லைட் அண்ட் ஷேடு. இப்போ இங்கே பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். கலர் பென்சிலில் படங்கள் செய்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி பென்சில், அதன் பிறகு வாட்டர் கலர். வாட்டர் கலர் ட்ராயிங் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அளவு முறை சொல்லிக் கொடுப்போம், நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ணி கொடுத்த பிறகு அவங்கள செய்ய சொல்லும் கலர் எப்படி வைக்கணும். ஆனால் வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அதன் பிறகு ஆயில் கலர், அக்ரிலிக் கலர், எப்போ மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெள்ளை கலர் அப்படின்னு சொன்னால் சங்கை வந்து சுட்டு எடுத்திருக்காங்க வெள்ளை கலர். அதுக்கப்புறம் வந்து துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தலிருந்து வெள்ளை கலர்கள் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் வந்து இந்த தாமிரம் இருக்கு இல்லையா, தாமிர பாத்திரங்களில் பாசிப்படியம் இல்லையா கீழே, அதிலிருந்து அந்த கலரை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து கருப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி தந்தத்தை எரிக்கிறது, அது சங்கு வெள்ளைக்கு, இது கருப்பு வந்து தந்தத்தை எரித்தா
வர கறித்துண்டு மாதிரி கருப்பு இருக்கே அந்த கலரை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த விளக்கு எரியிற புகையிலிருந்து அதை எண்ணெய் ஊற்றியோ இல்லை தண்ணி ஊற்றியோ அந்த மாதிரி அந்த புகைக்கறியையும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சிவப்பு, சிவப்புனாலே வந்து அரக்கு கலர், அந்த அரக்கு வச்சும் ஈயம், அந்த ஈயத்திலிருந்தும் அந்த சிவப்பு கலரை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து மஞ்சள், அது வந்து மஞ்சக்காவின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கனிமம், அந்த கல்லிருந்து அதை பொடியாக்கி அது இந்த எல்லோ ஆக்கர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சிவப்புக்கு வந்து பேன்சினா அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த கலர்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து பிசின், இந்த மாதிரியான கலரெல்லாம் எப்படி வந்து குழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருவேல மரம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பிசின், அதுதான் தாவர பிசின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து கடுக்காயோட ஊற வச்ச அந்த கடுக்காயோட தண்ணி, இப்போ இளநீர் நம்ம வெட்டினா கூட உடனே பட்டனமே ஒரு பேன்சினா கலர் வரும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி அந்த இதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் பதப்படுத்தி உபயோகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக நம்ம அந்த ஓவியங்கள் வரைகிறதுக்கு முக்கியமான கலருன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு நீல நிறம், எங்கே பார்த்தாலும் பழைய கோவில்களில் இந்த நீல நிறம், இந்த கோபால்டு ப்ளூன்னு சொல்லக்கூடிய நீல நிறம், அந்த வந்து என்னென்னா அவுரி செடியிலேருந்து அதுதான் முதன்மையாக கிடைக்கப்பட்ட ஒரு கலர்னு சொல்லலாம். இப்போ சரஸ்வதி வரைகிறாங்கன்னா சரஸ்வதிக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, இப்போ நடராஜர் வரைகிறாங்கன்னா நடராஜருக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, நாங்கள் அதை வந்து படிக்கிறோம். இப்போ யா குந்தேந்த துஷாரஹாரதுவலா, யா சுப்ர வஸ்திர விருதா, அவள் வெண்மை நிற ஆடையை உடிச்சிருப்பாள், யா அது மாதிரி. அதே மாதிரி நடேசன்னா நடேச சோனம் ஷையா அபஸ்மாரகோ துவசித பத விலச வாம முத்கிருதிய பாதம், பாதத்தை தூக்கியிருப்பார். ஜுவாலா மாலைசு, கையில் வந்து ஜுவலை வச்சிருப்பாள். மத்திய நட பணி சிரசி சூலம் ஆசைதுவான், இப்படி எல்லாத்துமே. இப்போ கணபதினா ஓம் சுக்லாம் பரதம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கணபதிக்கும் 32 கணபதிக்கும் ஸ்லோகம் இருக்குது, சரஸ்வதிக்கு ஸ்லோகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த ஸ்லோகத்தை நாங்கள் படிக்கிறோம். அப்போ படிக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க, சரஸ்வதி வந்து வெண்மை நிற ஆடை உடிச்சிருப்பா, பொன்னிற மேனியில் இருப்பா, பொன்னிற மேனியில் இருப்பா, தாமரை வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பார். அப்போ அந்த கலரை தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? அப்போ பார்வதி தேவி பச்சை நிறத்தில் இருப்பா, அது மாதிரி. இப்போ வந்து ஒவ்வொரு மூர்த்தமும் ஒவ்வொரு டிராயிங்கும் நாங்கள் வரைகிறதா இருந்தாலும் இப்போ இந்த வந்து மச்ச அவதாரம் போட்டிருக்கோன்னா அவர் நீல வண்ணத்தில் இருப்பார். அதனால் வண்ணங்கள் வந்து எல்லாமே நாங்கள் இங்கே படிக்கிறோம். நாங்களாக இப்போ விருப்பப்பட்டு ஒரு கலரை வந்து நாங்கள் பண்ணுறதில்லை, அந்த கலரில் தான் உருவாக்கும். இப்போ ஒரு சரஸ்வதினா சரஸ்வதி இந்தந்த கலரில் இருப்பாங்க, மேலே எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, அந்த உருவம் இப்படி இருக்கும். முதல்ல அந்த டிராயிங், அப்போ அந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம், இந்த ஸ்லோகத்திலேருந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு படிக்கிறோம். அதன் பிறகு அந்த அளவு எங்கே இருக்குது, எங்களோட சிற்பச்சின்னல இருக்குது, அந்த அளவு பிரகாரம் அதை வரைகிறோம், சொல்லப்பட்ட கலர் பிரகாரம் அந்த கலர் வைக்கிறோம். அதன் பிறகு பேக்ரவுண்டு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவாக அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ சரஸ்வதினா பேக்ரவுண்டு மரம் போடுறோம், பக்கத்தில் ஒரு அன்னம் போடுறோம், மயில் போடுறோம், ஸ்கை போகிறோம், அது கொஞ்சம் நம்ம அட் ப்ரெசண்ட்டுக்கு கொஞ்சம் அவனோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு சிற்பியானவன் அவனுடைய யுக்திக்கு தக்கவாறு சிலதை கூட்டவோ குறைக்கவோ உண்டு. அது மாதிரி தான் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம்.